ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கார கொழக்கட்டை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொழக்கட்டை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி மாவு இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து பொடியை கட்டின 2 பச்சை மிளகாய், பொடியை கட்டின 1 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பொடியாக கட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க, ரொம்பவும் பொண்ணும் வதங்கணும் அவசியம் இல்லை. அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவில் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் துருவின தேங்காவை சேர்த்து, நம்ம வதக்கி வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணியே சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே அதிக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதோ இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததும் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் கொழுக்கட்டை ஷேப்பில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் கொழுக்கட்டையும் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இட்லி தட்டில் காட்டன் துணியை விரித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மீதமுள்ள துணியை ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு மீதமுள்ள கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க.
பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வெந்தாச்சு. இது ரிப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.